ஓகே, நம்ம கிட்ட செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஷோரூம் நம்ம வச்சிருக்கோம், லைக் ஆரிக்கான மூணு. ஆக்சுவலா நான் ரெண்டு ஷோரூம் தான் பார்த்தேன், மூணு மறைச்சு வச்சிருக்கோம், மூணாவது மறைச்சு வேற இருக்கு. ஓகே, சோ ரெண்டு ஷோரூம் மாறியது. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. மறைச்சு வச்சிருக்கோம், காட்ட மாட்டோம். ஓகே, இந்த வண்டி ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா செலிபிரிட்டியோட ஹஸ்பண்ட் 2019. இந்த வண்டி பாத்தீங்கன்னா சென்னையிலேயே. ஓகே, இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2024. ஆமா, 2022. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம மீண்டும் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் பைக்ஸ் வந்திருக்கோம். ஸோ இந்த ஷோரூம், அதாவது ஏஆர் பைக்ஸ்க்கு ரெண்டு ஷோரூம் அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஷோரூம்க்கு எதுக்கு வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ், அதாவது சூப்பர் பைக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக இந்த ஷோரூம்க்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் எந்தெந்த பைக் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இவங்களுக்கு ரெண்டு ஷோரூம் இருக்குன்னு சொன்னால, ஸோ இதில் இருந்து ஒரு நாலு கடையோ நாலு வீடியோ தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ அதோட வீடியோ இதுக்கு முன்னாடியான வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி பிரியர்களுக்காக வச்சுருக்காங்க, அதாவது ராயல் என்ஃபீல்டோட ஃபுல் கலெக்ஷன்ஸும், அதாவது எலக்ட்ரா ஸ்டாண்டர்ட் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பைக் இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அந்த வீடியோ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டுட்டோம் நம்ம. ஸோ வாங்க ஸ்போர்ட்ஸ் பைக்ஸில், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பைக்ஸ் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன வருதோ அதான் எடுத்து விற்கிறோம். இது கடல் மாதிரி இருக்கு. நம்ம வலை போடும் போது கடல்ல மீன் என்ன கிடைக்குதோ அதான் கொண்டு வந்து விற்க முடியாது. நம்ம தேடி நம்ம டார்கெட் பண்ணி போக முடியாது. ஓகே, அப்படிலாம் கடல்ல போக முடியாது. என்கிட்ட என்ன வருது, அது 10 ரூபா வண்டி இருந்தாலும் சரி, அது 10 லட்ச ரூபா வண்டி இருந்தாலும் சரி, பணம் 10 லட்ச ரூபா வண்டி விற்கல இது வரைக்கும். தேவையில்லாம வீம்புக்கு பேசணும். ஓகே, நம்ம கிட்ட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோரூம் நம்ம வச்சிருக்கோம், லைக் ஆரிக்கான மூணு. ஆக்சுவலா நான் ரெண்டு ஷோரூம் தான் பார்த்தேன், மூணு மறைச்சு வச்சிருக்கோம், மூணாவது மறைச்சு வேற இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு ஷோரூம் மாறியது. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. மறைச்சு வச்சிருக்கோம், காட்ட மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம கிட்ட மூணு ஷோரூம் இருக்கு, அதுல ஒன்னு காட்ட மாட்டாங்க. ஸோ நான் அதை உங்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஆரி ஷோரூம் போய் பார்த்துட்டு வந்தோம், இப்போதான் வீடியோ முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸுக்கான ஷோரூமா இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்ல எந்த ரேஞ்சில இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது? 50 லிருந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் இருக்கு. R5S வந்தா 50 ரூபா 60 ரூபாய்க்கு வரும். ஓகே, கிக்ஸர் வரும். ஓகே, ஆனா என்கிட்ட தரமா இருந்தா தாங்க எடுப்பேன், உப்ப வந்து எடுத்து விற்கிற பழக்கமே கிடையாது. என்கிட்ட 85%ல இருந்து 90% திருப்தி ஆகிறாங்க. 100% சொல்லலாம், அது ரொம்ப ஆணவமா ஆயிடும். என்னால புரிஞ்சுக்க முடியுமோ அதை புரிஞ்சுக்கிறேன். சின்ன சின்ன செலவுகள் வந்தா பண்ணணுங்க. எங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும் போது மைண்ட் பிராடா இருக்கணும், புரியுது? எல்லாத்துக்கும் புதுசு எடுக்கும் போது செலவு பண்ணும் போது பழசுக்கு போனா செலவு பண்ண செலவே பண்ண மாட்டேன், வீம்பு பண்ணா இருக்கிற வண்டி கெட்டு போகும். ஸோ வாங்க நம்ம ஒரு பைக்ஸும் அதன் டீட்டெயில்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்ன ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? IDFC வீல்ஸு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பைக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இதோட பைக் 2021 அப்பாச்சி, 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, ஓகே, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,45,000 பண்ணுறோம்.
வண்டி அப்படியே பிராண்ட் நியூ. நாங்கள் மோஸ்ட்லி லோ கிலோமீட்டர் வண்டி தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவோம், அது ஹை கிலோமீட்டர் வந்தாலே நாங்கள் மோஸ்ட்லி ரிஜெக்ட். ஓகே, வண்டி பார்த்தீங்கனாலே தெரியும் பிராண்ட் நியூ கண்டிஷன். இப்போ அந்த வண்டி எடுத்தது கூட 13,000 கிலோமீட்டர் தான் எடுத்துருக்கோம். ஓகே, உங்கள் முன்னாடி தான் கண்ணு முன்னாடி தான் எடுத்தோம். இந்த வீடியோன்ட்டு கிளிப் பண்ணுறேன். இது எல்லாமே ப்ரீ ஓனர்டு வெஹிக்கிள்ஸ் தான், எதுவுமே பார்க் அண்ட் செல் கிடையாது. ஓகே, யாராச்சும் உங்கள் வண்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும், நீங்கள் தாராளமாக கொண்டு வாங்க, நாங்கள் உடனே கேஷ் கொடுத்து எடுத்துக்கோங்க. லைக் நம்ம வந்துட்டு சேலும் பண்ணுறோம், பர்ச்சேஸும் பண்ணுறோம். ஆமாம், ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எது மாதிரிலாம் செக் பண்ணி நம்ம வண்டி எடுக்கிறோம்? பேசிக் திங்ஸ் ப்ரோ, நீங்கள் கஸ்டமர் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு, அவங்க அவங்களோட இது பார்வைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தான். இப்போ நீங்கள் கஸ்டமர் பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துடலாம். சில பேர் நல்லா ஜென்ரலாக இருப்பாங்க, வண்டி கண்டிஷன் அவுட்லுக் பார்த்தாலும் நீங்கள் மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கலாம். அவுட்லுக் பார்த்தாலும் மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அவுட்லுக். அதே மாதிரி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் எடுப்போம். ஓகே, நான் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு, மெக்கானிக் கூட அதிகமாக தெரிஞ்சு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2017 RC 390, ரெண்டு ஓனர் இது ஆக்சுவலி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் போட்டோம். பிஎஸ் பண்ணுறோம். எத்தனை கிலோமீட்டர்? 22,000 சர்வீஸ் ரெக்கார்ட். கஸ்டமர் இப்போ தான் 25,000 சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பெட்ரோல் போட்டு டிரைவ் பண்ண வேண்டியதான், எதுவுமே நோ நீட் டு ஸ்பெண்ட் எனி திங். ஓகே, அப்படியே பக்கத்தில் இருக்க பைக் அதுவும் சேம் RC 390 2019 ஆக்சுவலி. ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர், 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ரைஸ் 2,58,000. ஏன்னா இந்த வண்டிங்க இன்றைக்கி எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு செம்ம டிமாண்ட் இந்த வண்டியெல்லாம், நல்ல வண்டிங்க கிடைக்கிறது இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எது மாதிரி அரேஞ்ச் பண்ணணும்? டவுன் பேமெண்ட்னா ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ரொஃபைல் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, சில பேர் ஸ்டேட்மெண்ட் நல்லாயிருக்கும், வலுவாக இருக்கும், ஒரு மாதத்துக்கு 1,00,000 2,00,000 அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ அது கம்மியாக பே பண்ணணுமோ அந்தளவுக்கு பே பண்ணாலே போதும். இப்போ இந்த வண்டிலாம் நீங்கள் 250 ஒரு 50 ரூபா பே பண்ணாலே போதும். இல்லை கொஞ்சம் ப்ரொஃபைல் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1 லேருந்து 1.20 1.30 கட்டுற மாதிரி. ஓகே, ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் ப்ரோ அவர் ப்ரொஃபைல் பேஸ். ஆமாம், அவங்களோட ட்ரான்சாக்ஷன் மந்த்லி ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ ஆகுது, எவ்வளோ வருமானம் இருக்குது, தகுந்த மாதிரி தான் பேங்க் உங்களுக்கு ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறதுல ஜாவால இருந்து எஸ்டியா, ஜாவா எஸ்டி ரோஸ்டர் சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு நீங்க ஆன் ரோட் பாத்தீங்கன்னா 2,80,000 வருது. 2,80,000 நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 159,000 மட்டும்தான். 1,59,000, 1 லேக் பிளஸ் நீங்க சேவ் பண்ணலாம். கிலோமீட்டர் வெறும் 6,000 தான் ஓடி இருக்கு. 2022 6,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி, அப்படியே பிராண்ட் நியூ. ஓகே, 1 லேக் பிளஸ் நீங்க சேவ் பண்ணலாம். நீங்களே கம்பாரிசன் பண்ணி பாத்துக்கோங்க, நம்ம சொல்ற விலைக்கும் நீங்க புது வண்டி இருக்கிற ரேட்டுக்கும். நம்ம மெக்கானிக்ஸையும் கூட்டிட்டு வந்து தாராளமா, அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆமா, நோ ஆப்ஜெக்ஷன்ஸ். சில பேர் அந்த மெக்கானிக் கூட்டி வந்து அவங்களோட திருப்திக்கு செக் பண்ணுவாங்க, அதை நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். ஸோ எத்தனை பேர் வேணாலும் நம்ம தாராளமா, சில பேர் எங்களை நம்பி எடுப்பாங்க, சில பேர் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கூட்டி வந்து காட்டுவாங்க. கண்டிப்பா, அப்படி இருக்கும்போது எதுவும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இங்க தாராளமா நல்ல மெக்கானியா கூட்டுவாங்க. சைக்கிள் மெக்கானிக்லாம் கூட்டு வந்து வண்டி பத்தியே தெரியாது, ஏதோ வந்து சொல்லணும் சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க, அதை நம்ம மேல பழி விழுந்துரும். கண்டிப்பா, ஏன்னா கஸ்டமர் கண்ணுங்களுக்கு டீலர்ஸ் எல்லாமே ஒரு ராய் சைட்ல தான் பாக்குறாங்க, மெக்கானிக்க தான் நம்புறாங்க, நம்மள நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் இது பிசினஸ் மோர் தென் 10 இயர்ஸா இருக்கும், ஸோ நம்மளுக்கும் தெரியும் எப்படி வண்டி. 50-50 எனக்கு தெரிஞ்சு 50 பேர் எங்களை நம்பி வராங்க, அந்த 50% மெக்கானிக் நம்பி தான் வராங்க. ஸோ இந்த பைக் பற்றி நம்ம இந்த வண்டி பற்றி சொல்லணும்னா, ஒரு நம்ப முடியாது நான் இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா. ஓகே, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 இது. ஆமாம், 2024 ஜஸ்ட் 10 டேஸ் வண்டி. ஆக்சுவலி நம்ம வாங்க வந்து 2 டேஸில் வாங்கணும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருந்து 8 நாள் 10 டேஸ் ஆகிடுச்சு. பிராண்ட் நியூ, அதாவது 60 தான் ஓடி இருக்கு. லைக் 60 வெறும் 60 தான் ஓடி இருக்கு. ஓகே, அதில் 1 கிலோமீட்டர் 49 தான் ஓடி இருக்கு. ஓகே, இது வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி, 4.5 லட்சம் வருது. 4,50,000 வருது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 45,000 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்கு, அதுக்குண்டான பில்லும் இருக்கு. ஓகே, 3,65,000 3,65,000 நம்ம கிட்ட. 1 லேக் நீங்கள் சேவ் பண்ணலாம், இந்த வண்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்கு போயிடுச்சு. ஆக்சுவலி வண்டி 2024 45,000 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு 50 தான் ஓட்டி இருக்காரு, கொடுத்துட்டாரு. ஒண்ணுமே கிடையாது, ஷோரூம்ல டெலிவரி எடுத்தாரு, வீட்டுக்கு போனாரு, கொண்டு வந்து கொடுத்துறாரு, அவ்வளோதான். அவ்வளோதான் சார், வெல் செட்டில்டு எல்லாம் கொடுத்துருவாங்க சார். அதான் சும்மா ஒரு ஆசைக்கு வாங்குவாங்க, எப்படி இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் பார்க்கறதுக்காக.
வீட்ல அம்மா வந்து 50 வெறும் 50 கிலோமீட்டர். அப்ப எவ்வளவு லாஸ் ஃபேஸ் பண்ணிருக்காரு நீங்களே பாருங்க. 1 லட்சம் ரூபாய்